அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி செயற்கரிய செயல் செய்து புகழ்பெற அதாவது யாருமே செய்ய முடியாத ஒரு செயல் நம்ம செய்யணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அது வந்து யாருமே செய்ய முடியாத செயல் அப்படின்றத தாண்டி ஒரு வைராக்கியத்தோட நாம நினைச்ச அந்த வேலையை முடிக்கிறோம் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய செயற்கரிய செயல் தான் ஏன்னா ஒரு விவசாயி குடும்பத்துல இருந்து ஒரு பட்டதாரி வர்றது அந்த அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு செயற்கரிய செயல் தான் அதே மாதிரி ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டுல இருந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து ஒரு பெரிய லெவல் வந்திருப்பாங்க அதுவும் கூட செயற்கரிய செயல் தான் எந்த பின்புலமும் இல்லாம எந்தவித சப்போர்ட்டும் இல்லாம வளர்ந்து வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்து செயற்கரிய செயல் தான் சோ அப்படி ஒரு வைராக்கியமும் நம்ம அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பாட வேண்டிய பாடல் எண்பத்தி ஏழாவது பாடலான இந்த பாடல் தான் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தம் எந்த விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே இந்த பாடோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தாலே நம்மளால எப்படி செய்ய முடியும் அப்படின்றதும் புரிஞ்சிடும் இந்த அபிராமி அம்பாள் எப்படிப்பட்டவ அப்படின்னா சிவபெருமான் அப்படின்னாலே வந்து யோக நிலையில இருக்கிறவர் அப்படின்னா இந்த உலகத்தால அறிய பெற்றிருக்காரு அதுவும் தன்னுடைய யோக நிலைக்கு இடையூறா வந்த மண்மதனை தன்னோட நெற்றி கண்ணால எரிச்சிரு அப்படிப்பட்ட சிவபெருமானோட உடம்புல இடப்பாகத்தை வாங்கி நிக்கிறாளாம் அம்பாள் யோக நிலை தவறாத எம் பெருமானு எல்லாரும் சந்தேகிக்கிற மாதிரி அவரோட உடம்புலயே இடப்பாகம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அம்பாள் வந்து அவர் கிட்ட காட்டின அன்பா அல்லதா சிவபெருமான அம்பாள்கிட்ட காட்டின அன்பான்னு தெரியாது அதனால இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய செயலை அம்பாள் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்றாரு அபிராமி பட்டர் நாமளும் செயற்கரிய செயல் செஞ்சு புகழ் பெறணும் அப்படின்னா இந்த எண்பத்தி ஏழாவது பாடலை மனநம் செஞ்சு மனப்பாடமா சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளாலையும் முடியும்